to Agraka channel episode number 3 yoga with household works நீங்க இப்பதான் அக்ரியாக்கா சேனலுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆசனா பேரு மலாசனா மலாசனா பண்றதுக்கு மலாசனா எதுக்கு பண்றோம்னா நம்மளுடைய கால் பார்ட் தைஸ் காஃப் மசில்ஸ் ஃபுட் அந்த பார்ட் எல்லாமே நமக்கு டைட் ஆகி அது டைட் ஆகிறதுக்கு யூஸ் பண்றோம் नंबर टू बैलेंस கிடைக்கிறது நார்மலா மலாஸ்னா வந்து ஸ்குவாட்ஸ் உட்கார மாதிரி ஸ்குவாட்ஸ் உட்காரும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பேலன்ஸ் கிடைக்காது ஒரு வாளை இப்படி உட்கார்ந்து கீழே விழுந்துருவோமா அப்படி உட்கார்ந்து ஸ்லிப் ஆயிடுவோம் நாம வந்து எவ்வளவு எவ்வளவு மலாஸ்னா பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவு அவ்வளவு நமக்கு வந்து இந்த இடத்துல பிரஷர் பண்ணி இந்த இடத்துல பேலன்ஸ் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும் சோ நாம வந்து இப்ப மலாஸ்னாக்கு போலாம் மலாஸ்னா பண்றப்போ காலோட ஃபீட் வந்து ஷோல்டர் அளவுக்கு வைடா வெச்சுக்கணும் அண்ட் சோ நீங்க வந்து இந்த இடத்துல உங்களோட முதுகு வந்து குனிய கூடாது வெய்ஸ்ட் பார்ட் அப்படியே நீங்க வந்து கீழே இப்படி உட்காரணும் நீங்க இப்படி உட்காரும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய தைஸ் வந்து உங்களோட வெய்ஸ்டோட இப்படி இடிச்சு ஐ மீன் வந்து ஹக் பண்ணிக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கும் கால் வந்து ஃபீட் வந்து சைடுல இருக்க கூடாது தட் இஸ் ராங் கால் வந்து ஃபீட் ஸ்ட்ரைட்டா இருந்தாதான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வலி எடுக்கும் வலி எடுத்தாதான் நமக்கு வந்து இந்த இடத்துல டைட் மசில்ஸ் வந்து டைட் ஆகுதுன்னு தெரியும் கை வந்து நம்ம நார்மலா இங்க வெச்சுக்கலாம் இங்க வெச்சிட்டாலே உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஸ்டார்டிங் பண்றவங்களுக்கு பேலன்ஸ் ஈஸியா கிடைக்கும் கொஞ்சம் இன்டர்மீடியட் அட்வான்ஸ் போயிட்டாங்கன்னா கை இப்படி வச்சுட்டு நீங்க வந்து கவுண்டிங்ஸ்ல நிக்கலாம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபீட்ல வந்து பிரஷர் கொடுத்து நீங்க பண்றீங்க காஃப் மசில்ஸ் வந்து டைட் ஆகுது தைஸும் டைட் ஆகுது சேம் அப்டமன் இடம் வந்து உங்களுக்கு வந்து அமுங்குது ஸோ உங்களுக்கு வந்து ஃபேட் வயிறு அந்த வயிறு பெருசா இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா டம்மி பெருசா இருக்கிறது வந்து ஈஸியா இது பண்ணா உங்களுக்கு வயிறு ஈஸியா குறையும் சோ இது நான் பண்ணிட்டேன் இப்போ அகைன் ரெண்டு குட்டி சர் வச்சு நம்ம டெமோ பண்ணி டூஸ் அண்ட் டு நாட்ஸ் இந்த ஆசனால பார்க்கலாம் சோ இப்போ நம்ம வந்து இந்த மலாசனாவுடைய நான் பண்ணி காமிச்சிட்டு இப்போ வந்து டூஸ் அண்ட் டு நாட்ஸ் இந்த ஆசனா எப்படி கரெக்டா பண்ணணும் தப்பா பண்றது நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம் சோ நீங்க ரெண்டு பேருக்கு வந்து ஆசனா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் மலாசனா சோ இப்போ இந்த ஆசனா நீங்க பாக்கும்போது இவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டு நீஸ் கிட்டையில உங்களோட கையோடைய ஷோல்டர்ஸ் அதாவது இந்த பார்ட் வந்து இடிச்சுட்டு முட்டையும் மீன் பேக் வந்து குனிஞ்சிருக்குது ஸோ திஸ் இஸ் அ வெரி ராங் பொசிஷன் சேம் ஃபீட் பார்த்தீங்கன்னா இந்த சைட் கொஞ்சம் திரும்பி இருக்குது திரும்பி இருந்தால் இந்த சைடு வலி எடுக்காது வலி எடுக்குன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி இந்த இடத்துல மசில் வந்து டைட் ஆகுது வேறாச்சும் இப்போ இந்த சைடு வந்தீங்கன்னா வெரி குட் அண்ட் எக்ஸாக்ட் பொசிஷன் ஆஃப் மலாஸ்னா முட்டி அதாவது முதுகு வந்து ஃப்ரண்ட்ல வரல கரெக்டா இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல ஃபீட்டும் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுனால காஃப் மசில் வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து டைட்டன் ஆயிடும் இந்த இடத்துல கை வந்து கரெக்டா இருக்குது இட்ஸ் அ வெரி எக்ஸாக்ட் பொசிஷன் ஆஃப் மலாஸ்னா இதுல இன்னொரு பிற பெனிஃபிட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லார்ஜ் இன்டஸ்டைன் நிறைய பேருக்கு மோஷன்ஸ் வந்து டைட் நமக்கு ஃப்ரீயா போக முடியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்க வந்து லார்ஜ் இன்டஸ்டைன் வந்து மோஷன் போறதுக்கான ஈஸியான பிளேஸ் ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஆசனா பண்ணும்போது லார்ஜ் இன்டஸ்டைன் வந்து ஃப்ரீயா நமக்கு மோஷன் ஃப்ரீயா போற மாதிரி இருக்கும் நம்பர் டூ அந்த வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் சைல்ட் பர்த் இப்போ வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய கேள்விப்படுறோம் அதெல்லாம் சிசேரியன்ஸ் அதெல்லாம் இல்லாமல் நார்மல் டெலிவரி வெஜினல் ஸ்ட்ரென்த்துக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மலாஸ்னா ஸோ இது வந்து ஆஸ்னால நம்ம எப்படி பண்ணுறது பார்த்தாச்சு டே டு டே லைஃப்ல நம்ம லேடிஸ் இதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாதஹஸ்தாசன் நம்ம வந்து லாஸ்ட் எபிசோட்ல பாதஹஸ்தாசன் பார்த்தோம் பாதஹஸ்தாசன் கோலம் போடுறது பாதஹஸ்தாசன் கீழே தான் வரும் ஏன்னா நம்ம எப்படி பாதஹஸ்தாசன் பண்றோமோ அதே மாதிரிதான் இங்க கோலமும் போட்டுட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து மலாசனால நம்ம எப்படி கோலம் போடுறது அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம அம்மா வந்து மலாசனால கோலம் போட்டுட்டு இருக்காங்க மலாசனால கோலம் போடும் போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு கால் வந்து நம்ம ஆஸ்தனில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பெண்ட் ஆகிட்டு இருக்குது கை வந்து இந்த இடத்துல மலாசனை பார்க்கும்போது கை வந்து நமஸ்கார முத்ராவில் உங்களுக்கு ஒரே பொசிஷனில் தான் இருக்கும் இந்த ஆசனை பார்க்கும்போது நீங்கள் கை வந்து ஸ்ட்ரெச் ஆகிட்டு வருது அதே மாதிரி நீங்கள் எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காரும்போது இது ஆசனா மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாகவும் வந்துடும் இந்த டிஃப்ரெண்ட்ஸ் பிட்வீன் யோகா ஆஸ் நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஒரு 20 செகண்ட்ஸ் உட்காந்துருப்பீங்க ஆசனை வந்து 20 டைம்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க எக்ஸசைஸில்
இப்போ வந்து நீங்க மலாஸ்னா சொன்னீங்க இல்லையா எனக்கு மலாஸ்னா வராது நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்க அம்மா குளிஞ்சிட்டு போட்டாங்க இல்லையா அது என்னாஸ்னா ராஜகக்ஷாஸ்னா இல்ல பாதஹஸ்தாஸ்னா பாதஹஸ்தாஸ்னா அது மாதிரி தான் நான் போடுவேன் ஆக்சுவலா வந்து எங்க அக்குபஞ்ச டாக்டர் சொல்வாரு குனிஞ்சு நீங்க கோலம் போட்டீங்கன்னா உங்களுடைய யூட்ரஸ் பகுதி எல்லாம் வொர்க் அவுட் ஆகும் சோ உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் போயிடும்னு சொல்வாரு நான் அதே மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு பீரியட்ஸ் வந்து டேட் தள்ளி போச்சு இப்போ 28 டேஸில் வரணும்னா 30 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா நான் அன்னைக்கு வந்து வெளியில் போய் வாசல் திருக்கி கோலம் போடுவேன் எனக்கு பீரியட்ஸ் வந்துடும் ஸோ ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸோ இது வந்து ஆசனாஸ் எல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அதை நம்ம வீட்டு வேலைகளில் நாம் கரெக்டாக பயன்படுத்தினோமே ஆனால் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டோன்னா ஹெல்த்தி லைஃப் நமக்கு இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னும் நிறைய ஆசனாஸை தேடி பிடிச்சி நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் போடுவோம் இப்படி நம்ம காலையில் எழுந்து கோலம் போடுறதுனால நமக்கு ஃப்ரெஷ் ஏர் நல்ல ஆக்சிஜன் கிடைக்குது நல்ல பிரிஸ்கா ஃபீல் பண்ண முடியும் இதே மாதிரி கோலம் போட வீட்டில் இருக்க நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால அவங்களுக்கும் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அவங்களும் ஃப்ரெஷ் ஏர் ஃபீல் பண்ணுவாங்க அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அது போக இந்த மலாசனா பண்ண மாதிரியே இருக்கும் ஸோ டெய்லி நம்ம காலையில் எழுந்திரிச்சோம்னா இந்த மலாசனாலோட ஆரம்பிக்கலாம் நல்ல பெனிஃபிட் எடுத்துக்கலாம் Okay, bye. Let's see you in the next episode. Bye.